இல்லையே கொண்டு விடுவேன். வெறும் அரிசி உன்னை. ஐயோ, நான் பாவியாகிவிட்டேனே. இனி எப்படி என் தாய் தந்தையருக்கு பின்ன விடுவேன்? யாத்ரிகரே, ஐயா, நான் எப்படி என் தாய் தந்தையருக்கு கடமையை செய்வேன்? பின்னம் விடுவதற்காக வைத்திருந்த அரிசியும் எள்ளும் பாழாகிவிட்டது ஐயா, பாழாகிவிட்டது. கவலைப்படாதீர்கள், நாளை காலை நிச்சயமாக நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றலாம். ஐயா, மிக்க நன்றி ஐயா. தங்களது ஆற்றலை நினைத்தால் எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. தாங்கள் யார்? சித்த புருஷரா, இல்லை சிவனடியாரா? அவர்களால் தான் இதுபோல் சித்து விளையாடி காட்ட முடியும். அப்பனே, நீ சென்று உன் தாய் தந்தையருக்கு பிண்டமிடு. லட்சம் பேர்களுக்கு உணவளிப்பதை காட்டிலும் சிறந்தது இறந்தவர்களுக்கு பிண்டமளிக்கும் செயல். போய் வா. ஏய், அது அந்த பானையை, அதை நான் தான் உடைத்தேன். எவ்வாறு அதை நீ மீண்டும் கொடுத்தாய்? சொல், யார் நீ? உண்மையை சொல். நான் தான் முன்பே கூறினேனே, நான் ஒரு நாடோடி. போய், நீ வேறு யாரோ. உன் கண்களில் குரூரம் தெரிகிறது. நீ செய்த செயலை விடவா என் கண்களில் குரூரம் தெரிகிறது? பேசாதே, நான் வீரன். ஏதாவது பேசினால் உன்னை குத்தி கொன்று விடுவேன். எங்கே குத்தி கொல் பார்க்கலாம்? என்ன, என்னைய பரிகாசம் செய்கிறாயா? குத்தி விடுவேன். நிஜமாகத்தான் சொல்கிறேன். எங்கே குத்து? பாபாஜி, பாபாஜி, என்ன இது? காலில் அடிபட்டு ரத்தம் கொட்டுகிறது. தாங்கள் அதை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இது ரத்தம் மட்டுமல்ல சாஸ்திரிகளே, இறைவனின் சித்தமும் கூட. இனி நிறைய மாய விளையாட்டை இந்த மண் காணப்போகிறது. புரியவில்லையே. தாங்கள் கூறுவது எனக்கொன்றும் புரியவில்லை. சிவராத்திரி வரை பொறுத்திருங்கள், எல்லாம் தானாக புரியும். பாபா இங்கிருந்து போயாச்சு. என் கடமைகளும் முடியற நேரம் வந்தாச்சு. எனக்கு அப்புறம் நிச்சயமா என்னை விட சக்தி வாய்ந்த ஒருத்தர் இந்த தோடிபுரத்தை நிர்வகிப்பாங்க. கல்யாண சுந்தரம் படுத்த படுக்கை ஆயிட்டார். இங்க காயத்ரிக்கு கண்ணு போயிடுத்து. சுந்தராம்பாளம் விலகிட்டா. அடுத்து எங்க யாருக்கு என்ன கெடுதல் நடக்கும் தெரியலடா. ராணி பங்களா போன இவருக்கே இந்த நிலைமைனா, உங்க பையனுக்கு என்ன ஆகுமோ? நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் ஆத்து பக்கம் வரணும். வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிச்சயமாக வரேன். எங்கள் அண்ணன் சாமிநாத உபாசகர் எல்லாரும் இந்த ஊரை விட்டு ஒழிஞ்சு போயிடணும். எங்கள் கணேசனுக்கு மட்டும்தான் அந்த ருத்ரவீணை கிடைக்கணும். உனக்கும் வந்துச்சா சிங்கப்பூர்லேருந்து? ஆமாண்டா. இப்போ என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்காரு நம்ம உபாசகர், அவரை போய் கேட்போம். இவங்க சிங்கப்பூர் அந்த வேலைக்கு போனால் இவங்க ஆயுசு தீர்க்க ஆயுசாக இருக்கும். இல்லைன்னா இவங்களும் ராணி பங்களாக்கு போக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் மேல போக வேண்டியதுதான். நமஸ்காரம்.
வாங்க வந்து உட்காருங்க. ஒரு நிமிஷம், நான் உட்கார்றது இருக்கட்டும், உங்க முகத்துல ஏன் எனக்கு ஒரு சோகம் தெரியுது? ஆமாங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பையன், என் புருஷனுக்கு வேற உடம்பு சரியில்லை. போன தடவை நீங்க வந்தப்பவே என் பையனுக்கு ஏதோ நடக்கும்னு சொல்ல வந்ததை சொல்லாம போயிட்டீங்க. இப்ப இவன் என்னடானா சிங்கப்பூர் போறேன் மலேசியா போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு எதுவுமே புரியலங்க. நேக்கு திருஷ்டி விலாசம் தெரியும், அது ஒரு மாயக்கலை. ஒருத்தரை பார்க்கும்போதே எதிர்காலத்தில் அவங்களுக்கு நடக்க போகிற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நேக் முன்கூட்டியே தெரிய வந்துடும். அதனால தான் போன வாட்டி வந்தப்ப உங்கள் பையனை பற்றி அப்படி சொன்னேன். ஒரு 3 மாதத்துக்கு அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சேன்னா ரொம்ப நன்னா இருக்கும். அப்படியா? என் பேச்சை மதித்து சந்தோஷமாக அவனை அனுப்பி வைங்கோ. அப்போ அவன் இந்த ஊர்ல இருந்தா நல்லதில்லைன்னு சொல்றீங்களா? என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா? ஐயோ, அப்ப சந்தோஷமா வழி அனுப்பி வைங்கோ. அதுக்கப்புறம் இது உங்க வீட்டுக்காருக்கு தேய்க்க வேண்டிய தைலம், வர்ற சிவராத்திரிக்குள்ள அவர் குணமடைஞ்சு நாதசுரம் வாசிக்கணும் இல்லையா, அதுக்குதான் இது. அப்ப நான் போயிட்டு வரேன். வரேங்க. வாங்க வாங்க, இன்னைக்கு காலையில் தான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், இவதான் என்னோட ஆம்படையா. நமஸ்காரம். உள்ள வாங்க. உட்காருங்க. உங்க மகன் எங்க? அவனுக்கு கொஞ்ச நாளா மனசு சரியில்லை, அந்த சர்ப்பத்தை பார்த்து பயந்துருக்கான். அவன் மட்டும் இல்ல, நாங்களும் தான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா பிரச்சனை இல்லை. நம்ம உபாஸ்கர் சாமி தான் சில வழிகளை சொல்லி தற்காலிகமா எங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருக்கார். அப்படியா? ஆமா. அப்புறம் நீங்க என்ன சாப்பிடுறே? ஒன்னும் வேணாமா, மாசத்துல 14 நாள் நான் உபவாசம். அது சரி, அதுதானே உங்களுக்கு பலம். அது போகட்டும். அந்த சர்ப்பம் இப்ப இங்க வர்றதில்லைன்னு சொன்னேளே, அது உண்மையா? ஆமா, ஆனா நீங்க சொல்றத பார்த்தா பயமா இருக்கே. அது இங்கதான் இருக்குன்னு நான் சொன்னா என்ன சொல்றேன்? ஆமா, அந்த சர்ப்பம் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு உயிரை வாங்காம இந்த இடத்த விட்டு போக கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கு. ஐயோ, கணேஷ நாகபந்தனம் பண்ணி அந்த சர்ப்பத்தை கட்டி போடல, அதுக்கு கோவத்தை தான் மூட்டிருக்கான். விஷ ஜந்துக்களை விட்டுறக்கூடாது. என்னதான் பானையில போட்டு ஆத்துல விட்டாலும் அதுக்கு ஆயுஸ் கட்டி. என்ன சுவாமி, என்னென்னமோ சொல்றே. நான் சொல்லல, என்ன நடந்ததோ அது என் வாய் மூலமா வருது, நடக்க இருக்கிறதோ அப்படிதான். நீங்க சொல்றது நிஜம்னா அந்த சர்ப்பம் எங்க கண்ணில் படணுமே. காட்டட்டுமா? இப்பவே காட்டட்டுமா? இங்கே இதே இடத்துலயே காட்டட்டுமா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட பாம்பாச்சே, அது எப்படி இன்னும் இங்கே? நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, அது ஒரு உயிரை வாங்காம இந்த இடத்தை விட்டு போகாது. இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். ஒரே வழிதான் இருக்கு, நீங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு போகணும். நாங்க பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்களாச்சே, எங்க சொத்து 10 எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு எப்படி போறது? போகணும். நீங்க போகலனாலும் பரவாயில்ல,
உங்க மகன் கண்டிப்பா இந்த ஊரை விட்டு போகணும். ரொம்ப நாளைக்கு இல்லை, வர்ற சிவராத்திரி வரைக்கும் அவன் கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க தான் அவனுக்கு கர்மம் பண்ண வேண்டும். உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன், எடுத்துக்கிறது எடுத்துக்காக தான், உங்களுடைய இஷ்டம். ஐயோ என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஈஸ்வர், என்ன இது? நிஜமாவே கணேசனுக்கு ஆபத்தா? ஆட பைத்தியமே, ருத்ரவீணைக்கு போட்டி போடுறவாள்ல அவனும் ஒருத்தன், இங்க இருந்தானா ராணி பங்களாக்கு போய் செத்துருவான். அதனாலதான் ஒரு நல்லது நடக்கட்டும், பொழைச்சு போட்டும்னு அப்படி சொன்னேன். அப்போ அந்த பாம்பு? அதுவும் போய் தான். இது பீதாம்பரஜாலம், கம்பு, கயிறு, துண்டு எதுவா இருந்தாலும் பாம்பா மாத்தலாம். மாத்துவேன், மாத்துனேன். என்ன கணேசா, குழம்பி போயிருக்க? யாராலையாவது ஏதாவது பிரச்சனையா? அது ருத்ரேஸ்வரன் எங்கள் ஆத்துக்கு வந்திருந்தா, அந்த சர்ப்பம் எங்கள் ஆத்துல தான் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்லை, அது என்னை கொல்ல முயற்சி பண்ணுதுன்னு எங்கள் அப்பா அம்மாவை பயமுறுத்தியிருக்கான். அப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போகணும்னு மிரட்டியிருக்கான். பைத்தியகாரா, உன்னை அவன் இந்த ஊரை விட்டே போயிடணும்னு சொல்லியிருக்கான்னா என்ன அர்த்தம்? நீயும் அவனுக்கு போட்டியா இருக்கேன்னு அர்த்தம், அவன் பயப்படுறான்னு அர்த்தம். அப்படின்னா காயத்ரி சொன்ன மாதிரி அந்த ருத்ரவீணைக்கான ருத்ரன் நானா? அந்த ருத்ரவீணை எனக்கு கிடைக்க கூடாதுன்னு தான் அவன் என்ன துரத்துறானா? ஓஹோ, காயத்ரி அப்படி சொல்றாளா? என்ன சுவாமி, நீங்க அன்னைக்கு நீங்க எங்க ஆத்துக்கு வந்திருந்தப்போ, டே கணேசா உனக்கு நிறைய கடமைகள் இருக்கு, நீ ரொம்ப முக்கியமானவன்னு சொன்னேள். இப்ப நான் நேரடியாவே கேக்குறேன், அந்த ருத்ரன் நானா ஏன் இருக்கக்கூடாது சொல்லுங்க. நான் தான் அந்த ருத்ரனா? என்ன பாக்கள், பதில் சொல்லுங்க. சரி, இப்போ நீ தான் அந்த ருத்ரன் வச்சுப்போ. அதுக்கு என்ன, எதுக்கு காலத்தை கடத்திக்கிட்டு? நான் இப்பவே ராணி பங்களாக்கு போய் ருத்ரவீணை எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க என் கூட துணைக்கு வாங்கோ. இதுக்கு நீ ஊரை விட்டே போலாம், குறைஞ்சபட்சம் உயிரோடையான இருப்ப. என்ன சுவாமி சொல்றேன், நீ ஒண்ணும் புரியல. பாருப்பா, இப்ப நீ ருத்ரனா வேற யாராவது ருத்ரனாங்கிறது முக்கியம் இல்ல. சிவராத்திரி வர வரைக்கும் நாமெல்லாம் பொறுமையா எச்சரிக்கையா இருக்கணும், அதுதான் முக்கியம். அது என்ன சிவராத்திரி கணக்கு? எல்லாத்துக்கும் நான் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போதைக்கு நீ என் பேச்சை நம்பு, என் சொல்படி நீ நடந்துக்கோ. அந்த ருத்ரேஸ்வரன் எது சொன்னாலும் நீ அதை காதல வாங்கிக்காத. சிவராத்திரி வரட்டும், என்ன நடக்கிறதுன்னு பாரு. அப்போ அதுவரை என்ன சுவாமி, என்ன யோசனை? கணேசா அப்படி என்ன சொல்லிட்டு போறான்? அவன் சொல்றத பார்த்தா உங்க மூணு பேர்ல ஒருத்தர் தான் இந்த ருத்ரனா இருப்பேளுன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சுவாமி, இந்த ருத்ரன் போஸ்டுக்கு இன்னும் எத்தனை பேர் அப்ளை பண்ண போறான் தெரியலையே. சரி, அதை விடுங்க. சிங்கப்பூர்ல உங்க ரெண்டு பேருக்கும் வேலை கிடைச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த நிலைமையில நீங்க இருக்கல, போறதா வானாமான்னு குழம்பின் இருக்கேள், என்ன முடிவெடுத்திருக்கேள்? தற்காலிகமாக சிவராத்திரி வர, அதை பற்றி யோசிக்க போகிறதில்ல, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு. ஒரு வாரம்தான், ஆனால் 30-40 வாரம் மாதிரி கணக்க போகிற வாரம் அது. அது கணத்தாலும் சரி கணக்கலனாலும் சரி, நாங்கள் இந்த ஊரை விட்டு போக போகிறதில்ல. அந்த ருத்ரன் யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்காம விட போகிறதில்ல. பேஷ், இந்த உறுதி சிவராத்திரி வரைக்கும் மாறாமல் இருக்கணும், அதுதான் முக்கியம். அது எப்படி மாறும்? நீங்கள் சொல்கிற துணியே மாறுங்கிற மாதிரி இருக்கேன், இது என்ன எச்சரிக்கையா?
நிச்சயமா. அந்த அம்பாலே வந்து என்னை எச்சரிச்சிருக்கிற நிலையில நான் இருக்கும்போது எச்சரிக்க வேண்டியவாழ நான் எச்சரிச்சாதானே வெண்ண திரண்டு வரும்போது தாழி உடையாம இருக்கும். அப்போ இந்த சிவராத்திரி தான் தோடிபுரத்தோட மோடி மர்மங்கள்லாம் தெரிய போற கடைசி நாளா? ஆமா சங்கரா, இதை நான் மட்டும் சொல்லல, பூமியிலேந்து கிடைச்சதே அந்த ஏடுகள், அதுல சதாசிவ சாஸ்திரி எழுதின ருத்ரவீண மகிமேங்கிற ஏடுலயும் இதுதான் எழுதியிருக்கு. ஆமா, இப்படித்தான் ஒரு உயிர் போக போறதுன்னு சொன்னதும் அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கு. அது யாரா இருக்கும் நாங்க குழம்புலதான் மிச்சம். அவசரப்படாத, ஒரு உயிர் போனாதான் அந்த ருத்ரவீண கை மாறுங்கிறது தான் உண்மை, அதான் அதில் இருக்கிற நுட்பம். ஆனா அந்த உயிர் நம்மள ஒருத்தரா இருந்துடக்கூடாது, நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்போ ஒரு உயிர் போறது நிச்சயமா? அதுல சந்தேகமே இல்லை. சங்கரா, சங்கரா, மைதிலி, சங்கரா, அங்க சங்கரா, அலமுக்கு, 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 என்ன பாட்டி? சங்கரா வந்துட்டியா? அலமுக்கு, நான் நல்லா காய்ச்சலா இருக்கு, நானும் என்னெல்லாமோ கஷாயம் போட்டு கொடுத்து பாத்துட்டேன், ஆனா ஒண்ணும் கேட்கல. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, மேலெல்லாம் அம்மா மாதிரி வாரி கொட்டி போத்திருக்குப்பா, ரொம்ப காய்ச்சலா இருக்கு, அவளால முடியாம தவிக்கிறாம, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சங்கரா நீங்க ஒரு கவலைப்படாதீங்க, நம்ம ரொம்ப வானு வாஷம் பயமா இருக்கு, ஒரு ஊசி போட்டா எல்லாம் சரியா போயிடும், தெரியுமா இருக்கு. சங்கரா பாட்டி பயப்படாதே, எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். அம்மா, அம்மா, தாயே, எனக்கு இருக்கிற பொடிப்பெல்லாம் என் பேத்தி ஒருத்திதாம்மா, நீ மனசு வச்சா கண்டிப்பா அவளை காப்பாத்த முடியும், என் பேத்திய காப்பாத்தி கொடுத்துருமா, கொஞ்சம் கருணை வைடி தாயே, கருணை வை, எனக்கு அவளை விட்டா வேற யாரும் கிடையாது, அவளை காப்பாத்தி கொடுத்துருமா.